வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இமர்சிவ் டெக்னாலஜி. மொத்தம் இது நாலு ரியாலிட்டிஸை கண்டெயின் பண்ணுது. என்னென்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, மிக்ஸ்டு ரியாலிட்டி அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. மொதல் வந்து நம்ம எந்த ரியாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்னென்னா, ஒரு விஷயம் இருக்கா ஆனால் இல்லை, ஒரு விஷயம் ரியலாகவே இருக்காது ஆனால் ரியலாக இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். விர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைஸ் வந்து முதல் கண்டுபிடிச்ச பேர் என்னென்னா, மார்டன் ஹெய்லிங். எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1962. இவரோட டிவைஸ் பேர் என்னன்னா சென்சரோமா. விர்ச்சுவல் ரியாலிட்டின்ற நேம் வந்து மொத காயின் பண்ண ஒரு பேர் என்னன்னா ஜாரன் லேனியர். எப்போ காயின் பண்ணாருன்னா 1987. விர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஓயாமல் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியாதுன்றதை தாண்டி இந்த டெக்னாலஜி வந்து உருவாக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு சொல்லணும்னா, பைலட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பைலட்ஸ் வந்து அவங்களோட ஹெட் ஆஃபீஸஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஸ்கையில் ஜெட்டில் ஓட்டுற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த VR ஹெட்செட்டில் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து அதில் பார்க்கும்போது அவங்க ஜெட்டு ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ரியலான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நம்ம போக முடியாத இடத்துக்கு, நம்ம போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு இந்த VR ஹெட்செட் நம்மளை கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கும். 360 degree வீடியோஸில், 3D வீடியோஸில் வந்து அந்த இடத்தையே நம்ம சுற்றி பார்க்க மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தாஜ்மஹால், அப்புறம் ஈஃபில் டவர், இந்த இடத்துக்குலாம் நம்ம நேரில் போக முடியாது ஆனால் போகிற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த VR-னால் விர்ச்சுவல் ரியாலிட்டி வச்சு நிறைய கேம்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. கார் கேம்ஸ்லாம், த்ரில்லர், அப்புறம் ஹாரர் கூட டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரியலாக நம்மளுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ப்ளே பண்ணுற மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ முக்கியமான டிவைஸ் வந்து VR கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் வந்து எவ்வளோ இருக்கு, 500 ரூபாயிலேருந்து 20,000 அதுக்கு மேலே கூட விற்கிது. இது வந்து ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு பேர் வச்சு விற்கிறாங்க. எக்ஸாம்பிள்கள் சொல்லணும்னா, லெனவோ வந்து மிராஜ், லெனவோ மிராஜ் அப்படின்ற பேரில் இந்த டிவைஸ் வந்து விற்கிறாங்க. டிவைஸ்க்கு வந்து மொத்தம் 3 குவாலிட்டி இருக்கணும். ஒன்று வந்து ஃபோக்கல் லென்த், இன்னொன்று வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும், நம்ம ஐபால்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இழுத்து செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். VR வீடியோஸ் பார்க்கணும்னா முக்கியமாக 2 டிவைஸ் தேவை. ஒன்று VR ஹெட்செட்ஸ், இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனு. எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோனையும் இதை பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் முக்கியமாக 2 சென்சார் தேவை. ஒன்று கைரோஸ்கோபிக் சென்சார், இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்சார். இந்த 2 சென்சார் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த வீடியோஸை ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்படி இல்லைனா கூட இப்போ நிறைய ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அது மூலியமாக கூட பார்க்கலாம். இது வந்து ஃபோன் உள்ள வைக்கிறனால ஒவ்வொரு ஃபோனை எடுத்து எடுத்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணணும்னு கேட்டால் கிடையாது. இதுக்காக நிறைய எக்ஸ்பென்சிவான VR ஹெட்செட்ஸில் வந்து மேக்னெட்டிக் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக நமக்கு பட்டன்ஸ் கிரியேட் ஆகும். அது மூலமாக டச் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோஸை. அப்படி இல்லைன்னா கூட இப்போ வந்து ப்ளூடூத் கண்ட்ரோலர் மாதிரி சின்ன ரிமோட் மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்த்துக்கலாம். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் ஆகுமெண்டட் டெக்னாலஜி. ஆகுமெண்டல் ரியாலிட்டியை ஷார்ட்டாக AR அப்படின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண தான் ஆகுமெண்டல் ரியாலிட்டி. ஆகுமெண்டல் ரியாலிட்டி அப்படின்னா, ரியாலிட்டியில் ஒரு டிஜிட்டல் கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது தான் ஆகுமெண்டல் ரியாலிட்டி. இப்போது டிஜிட்டல் கண்டென்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் உங்கள்கிட்ட நேரில் பேசிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. என் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு உருவம் தெரியுது. ரியலில் அந்த உருவம் இருக்காது, பட் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த உருவம் தெரியும். நான் ரியாலிட்டி, என் பக்கத்தில் ஒரு உருவம் தெரியுதுல்ல, அது டிஜிட்டல் கண்டென்ட். இந்த AR-ஐ பேஸ் பண்ணி நிறைய ஆப்ஸ், நிறைய கேம்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம் போக்கிமோன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப், உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப், நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் ஸ்னாப் சாட். போக்கிமோன் கேம் எடுத்துட்டிங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு பூச்சி தெரியுது. ரியாலிட்டியில் அந்த பூச்சி இருக்காது, ஆனால் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அங்கே ஒரு பூச்சி இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுவே ஸ்னாப் சாட் ஆப் எடுத்துட்டிங்கன்னா, நம்மளோட ரியல் ஃபேஸ் எப்படி இருக்கும், நம்ம ஃபில்டர்ஸ் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியும். அங்கே தான் ஆகுமெண்டல் ரியாலிட்டியை யூஸ் பண்ணுறாங்க. AR-3 இதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கர், செகண்ட் ஒன் மார்க்லெஸ், தேர்ட் ஒன் லொக்கேஷன். மார்க்கர் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்னாப் சாட் ஆப்பே எடுத்துக்கோங்க, அதில் நமக்கு ஒரு சன்கிளாஸ் போடணும் அப்படின்னா நம்மளோட கண்ணு தான் அதோட மார்க்கர். மார்க்லெஸ் அப்படின்னா, நம்மளோட பேக் சைட் கேமரா ஆன் பண்ணி ஒரு மரத்தை ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறோம், அது மார்க்லெஸ். லொக்கேஷன் அப்படின்னா, AR ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம போகிற வழியை லொக்கேஷனில் டைரெக்டாக ஸ்க்ரீனில் பார்க்குறது லொக்கேஷன். AR வெறும் ஃபோட்டோஸ் எடுக்க, கேம்ஸ் விளையாட மட்டும்தான் யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட எஜுகேஷனில், மிலிட்ரியில், மெடிசனில் அப்படின்னு சொல்லி நிறையா இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஆகுமெண்டல் ரியாலிட்டிக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி எந்த விதமான எக்ஸ்பென்சிவான டிவைஸஸும் தேவையில்லை. நம்மளோட ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தாலே போதும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் மிக்ஸ்டு ரியாலிட்டி. மோஸ்ட் ரீசன்ட் டெவலப்மெண்டட் ரியாலிட்டி தான் மிக்ஸ்டு ரியாலிட்டி. ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து ஹைப்ரிட் பண்ணப்பட்ட ரியாலிட்டி தான் மிக்ஸ்ட் ரியாலிட்டின்னு சொல்லலாம். ஆகுமெண்டட் ரியாலிட்டியை ஓவர் கம் பண்ணுறது போல ரியல் வேர்ல்டு விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்ஸை வியூ பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும், அதாவது ஆப்ஜெக்ட்ஸை ஈஸியாக கையாளுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஆகுமெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டியோட ஜஸ்ட் ஒரு ஓவர் லேயர் தான். ஆனால் மிக்ஸ்டு ரியாலிட்டி போத் ரியல் வேர்ல்டு அண்ட் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்ஸை மெச் பண்ணது போல இருக்கும். அதாவது எந்த ஆங்கிள் இருந்தும் ஆப்ஜெக்ட்ஸை வியூ பண்ணலாம். இதுதான் மிக்ஸ்டு ரியாலிட்டியோட சிறப்பம்சம். மிக்ஸ்டு ரியாலிட்டியும் மிக்ஸ்டு ரியாலிட்டி வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி போல ஹெட்செட் பண்ணி தான் பார்க்க முடியும். மிக்ஸ்டு ரியாலிட்டிக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஹாலோலென்ஸ் அண்ட் மேஜிக் லீப்பை யூஸ் பண்ணலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் ஹாலோலென்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற என்டையர் வேர்ல்டை மொத்தமாக ஸ்கேன் பண்ணி அதை 3D விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை பிளேஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ரியல் வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு ரியாலிட்டிக்கான விண்டோஸும் ஹெட்செட்ஸும் மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப அவைலபிளாக இருக்குது. மிக்ஸ்டு ரியாலிட்டி பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யூசர்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் ஆக்ஷன் வித் டிஜிட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் ரியல் என்விரான்மெண்ட். மை டாபிக் இஸ் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, மிக்ஸ்டு ரியாலிட்டி. இதோட அட்வான்ஸ் மட்டும்தான் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டினா ரியலாக இருக்காது, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம இந்த இடத்துல வந்து தாஜ்மஹாலை பார்க்கணும்னா விஆர் ஹெட் செட்டு விஆர் கிளாஸஸ் மூலியம் பார்க்கலாம். இது வந்து கேமிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இதனால் ஐ பெயின் நெக் பெயின்லாம் ஏற்படுது. அடுத்து ஆக்குமெண்டட் ரியாலிட்டினா ரியலாக இருக்கும் ஆனால் இருக்காது, மானிட்டரு மொபைலில் பார்க்குறப்ப இருக்கும், நார்மலாக பார்க்குறப்ப இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்னாப் சாட்டை சொல்லலாம். இப்போ நம்ம தலையில் வந்து கேப் இருக்காது, ஆனால் ஸ்னாப் சாட்டில் பார்க்குறப்ப இருக்கிற மாதிரி காட்டும். அடுத்து மிக்ஸ்டு ரியாலிட்டினா விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, இதோட அட்வான்ஸ் மட்டும் தான் மிக்ஸ்டு ரியாலிட்டி. அடுத்து எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, இப்போ ஒரு பொருளை பற்றி சர்ச் பண்ணுறப்போ அது ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டும், அது ஹேலோகிராம் வடிவத்தில் வரும், அது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஃபோனில் வந்து ஹோட்டலை பற்றி சர்ச் பண்ணுறோம், அது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். அது எப்படி காட்டும்னா ஒரு ஹேலோகிராம் வடிவத்தில் ஒரு பிக்சராக காட்டும். எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி வந்து கல்வி மருத்துவத்தெல்லாம் பயன்படுத்தி மருத்துவத்தில் வந்து மனித உடலில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்து அது அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இந்த 4 டாப்பிக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.